வணக்கம் வங்கல் மீனவன். என் கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 3 கிலோ இருக்கும். இதை வந்து செப்பலின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இதை வந்துக்கிட்டு இங்கிலீஷில் ரெட் ஸ்னம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகபட்சம் வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுற இதில் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மீன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு மீன். இந்த மீன் வந்து நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடையாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீனை தான் நம்ம இப்போ வந்து கிரில் பண்ண போகிறோம். வெளிநாட்டில் அதிகபட்சம் அந்த மாதிரி தான் சுடுவாங்க, ராவாக சுட்டு சாப்பிடுவாங்க. அதே மெத்தடில் தான் நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோ அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதோடைய செதிலை எடுத்துக்கிடுவோம். ஒரு சில மீன்களுக்கு செதில் இருக்கும், ஒரு சில மீன்களுக்கு செதில் இருக்கு. ஒரு சில பேர் கருப்பா இருக்காங்க, ஒருத்தவங்க சிவப்பா இருக்காங்கல்ல. கழிட்டோம். இப்போ வந்து நம்ம மீனை வெட்டிடுவோண்ணா. சின்ன கத்தியா நல்லா இருக்குங்க. சின்ன திருப்பு இருக்கு பாருங்க. அப்படியே கறியை தனியாக எடுத்தாச்சு, கறியை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. ரெண்டு பகுதியை இந்த பாருங்க, ரொம்ப நாள் யூஸ் ஆகாமல் போட்டு இந்த கால் நொறுங்கி போச்சு. மரியாசு, நான் உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி தர்றேன்னே. இந்த கால் இருந்தால் தான் எனக்கு வல்லவனுக்கும் புல்லு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று டைலாக்னு சொன்னால் பல்லு வளர்க்காதவனுக்கு பல்லு தான் ஆயுதம்னு ஒரு டைலாக் வேறு சொன்னான். அதோடையே இப்போ நம்ம அப்படியே இது பண்ணிடுவோம். மரியாசு, இந்த இதை வைக்கிறது தான் பெட்டு ரெடி பண்ண சொன்னேன், தூங்குறதுக்கு ரெடி பண்ண சொல்லலை. இவ்வளோ பெருசாக இதுக்கு இந்த பாருங்க, கறி கறிக்கட்டை. ஒரு வழியாக பத்த வச்சாச்சு. அப்படியே மீனில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அப்படியே மேலே வச்சுருவோம். இப்படி குறுக்க வைக்க
பத்தலை இடிச்சுக்கிடுவோம் இந்தா. இப்போ வந்து அப்படியே நம்ம திருப்பிடுவோம். தோல் அப்படி அதில் பிடிச்சிட்டு அப்படி இருக்கட்டும். நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. ஆ, அந்த கதையாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்லடா, பிடிக்கிறது. ம், கொடு. இரும்பு இருக்கிற கையும் சரங்கு இருக்கிற கையும் சும்மா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது எது இரும்பு எது சரங்கு? சரங்கு இருந்தால் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானா, கையில் ஏதாவது இரும்பு இருந்துச்சுன்னு இவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பானா? அது அப்படி தோன்ற ஆட்டாது. அப்படி இருந்து பண்ணினது தான் இது. இப்போ கையில் கத்தியிருக்கா டக்குன்னு. ஏ, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சுட்டே, அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையாது. சரி, உடம்பு தலை மட்டும் இருக்கு. கை கால் என்ன தலை மட்டும் பேசுறாங்க, உடம்பா குச்சியா இருக்கு. அது வந்து மீன் மாதிரி, மீன்ல உள்ள கறி எடுத்துட்டா முள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏலியனா அழகிட்டீங்களா? செஞ்சு வச்சு அயலாடா, வாங்க மீன் போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். தோசையை பறிச்சு போடுங்க. நம்ம அப்படி வந்து அப்படியே வெந்துருச்சு, அப்படியே அந்த தோல்லாம் கருகி போய் முள்ள பிரிச்சு கறி மட்டும் தானே போட்டோம். அப்பா, உண்மையிலே தரமான டேஸ்ட்டுங்க. இந்த மீனை அப்படி சுட்ட உடனே அப்படியே நெய்யாக உருகிட்டு அப்படியே உங்களுக்கு நான் கறி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கறியை இருக்கு பாருங்க, அப்படியே புளியிறம் பாருங்க, அப்படியே நெய்யாக இருக்குங்க கையுள்ளா. அருமையான டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்களுக்கு மீன் கிடச்சா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவையாவது. நன்றி, வணக்கம், பாய்.